ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாரஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டை குலோப் ஜாமூன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னங்க எங்களுக்கு குலோப் ஜாமுன் கூட செய்ய தெரியாதா இதை கூட செஞ்சு காமிப்பீங்களா அப்படின்னு கேட்காதீங்க எல்லோரும் குலோப் ஜாமுன் செய்ய தெரியுங்க ஆனால் விரிசல் இல்லாமல் சூப்பராக சாஃப்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப ஈஸி டிப்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ பாகு ஊறி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஜிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் சக்கரை வந்து அதில் சொல்லியிருக்க அளவு நான் எடுக்கலைங்க அதை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதுவே ரொம்ப சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நெய் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் எசன்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எசன்ஸ் யூஸ் பண்ணல பட் இந்த மாதிரி எசன்ஸ் பாட்டில் இருக்கும் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த டம்ளரால் ஆறு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்காங்க நான் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் உள்ளது இப்போ மாவு பனைஞ்சிடலாம் ரெண்டு பேக்கெட் மாவும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன் மாவை ரொம்ப சாஃப்டாக பனைஞ்சிக்கணும் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பனைஞ்சிக்கோங்க இதுக்கு தண்ணி அளவெல்லாம் இல்லை இதுவே திரண்டு வந்துடும் நமக்கு கையில் ஒட்டாமல் வந்துடும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக பண்ணைங்க கோதுமை மாவு மாதிரி ரொம்ப அப்படியே அழுத்தியெல்லாம் பனைஞ்சிடாதீங்க ரொம்ப ஹார்டாகிடும் குலோப் ஜாமுன் ரொம்ப ஜென்டிலாக பிசைங்க பிணைஞ்சாச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கையிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா சாஃப்டாக ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம சர்க்கரை பார்க்க எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப பாக எடுக்கணும் ஒரு கம்பி இப்போதெல்லாம் ஒன்றுமே இல்லை சர்க்கரை கரைஞ்சால் போதுமானதுங்க சும்மா சர்க்கரை வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ ஒரு பிளேட்டில் நான் நெய் விட்டு தடவி எடுத்துக்கிறேன் நம்ம உருண்டைகளை உருட்டி அதில் வச்சுக்கிறதுக்காக மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம உருண்டை செஞ்சுக்கலாம் நம்ம சாதாரணமாக எப்போவுமே இப்படி தான் திரட்டுவோம் அதனால் இந்த மாதிரி விரிசல்கள் இருக்கோங்க அதனால தான் ஜாமுன் உடையிறதுக்கு காரணம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு திரட்டி எடுத்திங்கன்னா முழு முழுன்னு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு விரிசல் கூட இல்லை நான் இன்னொன்று திரட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு நெய் தடவிட்டு உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழுத்திடாதீங்க இந்த மாதிரி தேய்ச்சி திரட்டி எடுத்தீங்கன்னா உருட்டினிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ முழு முழுன்னு சூப்பராக இருக்குது இப்படி எல்லாமாவும் உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வேறு ஷேப்பும் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்படி நீட்ட நீட்டமாக போட்டாலும் நல்லாயிருக்கும் அதே ப்ரொசீஜர் தான் நடுவில் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே அந்த நீட்டமாக திரட்டிட வேண்டியது தான் இப்போ சக்கரப்பாக ரெடி ஆகிடுச்சு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் எந்த எசன்ஸும் சேர்க்கல இன்றைக்கி நீங்கள் கலர் பவுடர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல வெறும் சுகர் இலக்காய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பொரிசி எடுத்துடலாம் எண்ணெயில் எண்ணெய் ரொம்ப மெதமான சூடில் இருக்கணுங்க ரொம்ப ஹை ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது டக்குன்னு கருகிடும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாமல் போயிடும் அதே மாதிரி நீங்கள் லேசாக விரிசல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் போடும்போது சும்மா ஒரு திர திரட்டி போட்டுக்கலாம் உள்ளங்கையில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே திருப்பிட்டிங்கன்னா குழஞ்சி போய்டும் கொஞ்ச நேரம் அதுவே எழும்பி வரும் எண்ணெயிலேருந்து அப்போ நீங்கள் திருப்பி விடுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா பொறிஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா இந்த கலரில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நான் நீட்டமாக ரெடி பண்ணதை போட்டு காமிக்கிறேன் ரொம்ப ஒரு மாதிரி கருக விட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்கன்னா இந்த கோல்டன் கலர் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சி குலோப் ஜாமுன் இப்போ நம்ம ஜீராவில் சேர்த்துடலாம் எனக்கு ஐம்பத்தி நாலு பீஸ் வந்ததுங்க நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் பெருசாக போட்டிங்கன்னா நாற்பது தான் வரும் பசங்க கேட்டாங்கன்னு நான் கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக போட்டிருக்கேன் பசங்க கொஞ்சம் சின்னதாக கேட்டாங்கன்ட்டு நீங்கள் ஒரே மாதிரியாக திரட்டினீங்கன்னா பெருசாக நாற்பது வருங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு நான் கலந்து விட்டுட்டேன் நான் ரெண்டாக பிரிச்சுப்பேங்க ஏன்னா குழந்தைங்க ஊடுறதுக்குள்ளே போட்டு கலரி எடுத்துருவாங்க அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிடும் கொஞ்சம் ஜீரா போட்டு இப்படி மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் பசங்க இருக்காங்கன்ட்டு நீங்கள் மொத்தமாக கூட ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு விரிசல் ஒரு உடசல் கூட இல்லை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க குலோப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்வீட்ஸோட தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இப்போ செக் பண்ணிக்கோங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்